ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி மே 11 பாரதி கணமா சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கண்ணம்மா வந்து அவங்க அக்கா வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருனா, மூணு பிள்ளைகளை பற்றி எனக்கு அவங்கள கரை சேர்க்க தெரியாதம்மா, மூணு பேருக்கு என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போதே கண்ணம்மா எங்கன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அவன் வந்ததுலேருந்தே படுத்தே இருக்கானோடனே கண்ணம்மா கிட்ட போய் என்னன்னு கேட்கும்போது, கண்ணம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிறாங்க. இங்கே நாங்கள்னா வீட்டில் பாரதியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா தேட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளோ நேரமாக காணும் அப்படின்னு ஷர்மிளா அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, இதே நேரத்தில் அவன் காணாமல் போனான்னா அவன் குடிக்க தான் போயிருப்பான், அவன் பழையப்படி குடிக்க போயிருப்பானோடனே இப்போ சௌந்தரியம் இல்லை, அவன் ஏமலை சத்தியம் பண்ணியிருக்கா, அதனால் குடிக்க போயிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. அஞ்சலி வர கால் பண்ணி பார்க்கும்போது பாரதி எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பாரதி வாசலில் வந்து நிற்கிறாரு. நல்லா குடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையாக என்ன விஜய் எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன எங்கூட குடிக்க வரல அப்படின்னே இப்போ சௌந்தர்யா கோபமாக வருது. அப்புறமா ஷர்மிளா கிட்ட அவங்க மாமா கிட்டே எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறாரு குடிச்சிட்டு வந்து. அப்போ உடனே சௌந்தர்யா சட்டை பிடிச்சி திட்டுறாங்க, ஏண்டா இப்படி பண்ணுறேன், ஏன் மேலே தாண்டா சத்தியம் பண்ணவுன்னு, நான் எவ்வளோ நம்மளே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா பாரதி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு முன்னாடி போய் நின்றுட்டு சட்டையெல்லாம் சரி பண்ணிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு திருப்பி வர்றாரு. அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயும், டே விஜய் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஊதி கட்டி நான் குடிச்சிருக்கேன்டா. அப்புறம் அவங்க மாமா கிட்ட போய், செல்வத்துக்கிட்ட போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்குறாங்க. அப்புறமா அவங்க அம்மா கிட்ட வந்து, ஏமா அழுதுட்டு இருக்கீங்க, நான் குடிக்கவே இல்லாமா அப்படின்னோடனே சௌந்தர்ய அதிர்ச்சியில் எழுந்து பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறோம்னே, சும்மா ப்ராங்க் பண்ணி பார்த்தேம்மா, நான் வீட்டுக்கு வரும்போது அத்தை என்னை பற்றி பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன், எல்லாரும் என்னை பற்றி தப்பாகவே பேசிகிட்டு இருக்காங்களே, நம்ம இந்த மாதிரி போனால் என்ன ஆகும்னு சொல்லி சும்மா ஒரு ட்ராமா போட்டு பார்த்தேம்மா, வேறு ஒன்றும் இல்லைன்னொன்னே இப்போ சௌந்தர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்து, என் பையன் இனிமேல் குடிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்க நீ வான்னு. அப்போனே பாரதி வந்து விஜயை வந்து வெண்பா தனியை இழுத்துட்டு போய் கேட்குறாங்க, என்னடா மூணு மாத்திரை போட்டு கொடுத்தேன்னு சொன்னேன், அவன் குடித்தான்னு சொன்னோடனே நான் போய் பார்க்கும்போது ஓடு அங்கே தான் கிடந்துச்சு, வேணாம் குடித்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயோ இந்த பிளான் சுத்தமாக சொதப்பிருச்சு, அடுத்த பிளானில் மொத்தமாக நெத்தியடி கொடுக்குற மாதிரி எதனாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த பிளானை பண்ணுறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.